ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் தமிழில் பசுமூர் முத்துராமலிங்க தேவர் பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆன்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. முத்துராமலிங்க தேவர் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து அவங்க இளமை காலம், அப்புறம் அவங்கள வந்து யார் யார் வந்து புகழ்ந்து சொன்னவா கொட்டேஷன்ஸ், அப்புறம் இவங்க சொன்ன கொட்டேஷன்ஸ், அப்புறம் பார்த்தோம்னாக்கா இவங்களுடைய சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் அந்த வீடியோவில் பார்த்தோம்னாக்கா அவங்க வந்து தன் வாழ்நாளில் விடுதலை போராட்டத்துக்காக வாழ்நாளில் ஐந்தில் ஒரு பங்கு நாட்களை வந்து சிறையில் கழித்தாங்க அப்படின்ட்டு பார்த்தோம். அப்போ விடுதலை போராட்டத்தில் அவங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து வாய்ப்பூட்டு சட்டம். வாய்ப்பூட்டு சட்டம்ங்கிறது என்னன்னாக்கா முத்துராமலிங்க தேவர் பார்த்தோம்னாக்கா இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றாங்க. அவங்களுடைய பேச்சாற்றலினால் ஆங்கில அரசுக்கு எதிராக மக்கள்கிட்ட வந்து பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினாங்க. இதனால் வந்து ஆங்கில அரசு வந்து பயந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது, சிறையில் அடைச்சோம் வாய்ப்பூட்டு சட்டமும் போட்டது. வாய்ப்பூட்டு சட்டம் எதுக்குனாக்கா மேடைகளில் வந்து அரசியல் பேச்சு பேசக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி இந்த வாய்ப்பூட்டு சட்டத்தை வந்து அவங்களுக்கு அளித்தது. அடுத்து பார்த்தோம்னாக்கா வட இந்தியாவில் வந்து வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா பாலகங்காதர திலக. அவங்கள போல் தென்னாட்டில் வந்து அந்த சட்டத்திற்கு உட்பட்ட தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா முத்துராமலிங்க தேவர். அடுத்து பார்த்தோம்னாக்கா இவங்க விடுதலை வேட்கையை அறிந்த திருவிக்க இதனால தான் வந்து இவங்க வந்து தேசிய காத்த செம்மல் அப்படின்ட்டு பசுமான் முத்துராமலிங்கிற லிங்க தேவரை வந்து புகழ்ந்திருக்காங்க. யாருனாக்கா திருவி கல்யாண சுந்தரனார் வந்து இவங்களுடைய விடுதலை வேட்கையை பார்த்ததுக்கப்புறம் தேசியம் காத்த செம்மல் அப்படின்ட்டு பாராட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா முத்துராமலிங்க தேவரோட அரசியல் குரு யாருன்னு பார்த்தோம்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். வங்க சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தாங்க முத்துராமலிங்க தேவர். அவங்கள வந்து தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டாங்க. வங்க சிங்கம் யாருன்னு பார்த்தோம்னாக்கா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். தென்னாட்டு சிங்கம் யாருன்னு பார்த்தோம்னாக்கா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். வங்க சிங்கம் யாருன்னாக்கா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், தென்னாட்டு சிங்கம் யாருன்னு பார்த்தோம்னாக்கா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரோட நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவங்க தான் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். முத்துராமலிங்க தேவர் வந்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து மதுரைக்கு வந்தாங்க. எப்போன்னு பார்த்தோம்னாக்கா 1939 செப்டம்பர் 6 முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு கிபி 1939 செப்டம்பர் 6 அன்று நேதாஜி வந்து மதுரைக்கு வந்தாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தொடங்கிய இயக்கம் எதுன்னு பார்த்தோம்னா இந்திய தேசிய இராணுவம். இதில் வந்து முத்துராமலிங்க தேவரின் உதவியினால் ஏராளமான தமிழர்கள் வந்து இணைஞ்சாங்க. விடுதலைக்கு அப்புறம் நேதாஜிங்கிற பெயரில் வார இதழ வந்து இவங்க நடத்தினாங்க. முத்துராமலிங்க தேவர் வந்து விடுதலைக்கு அப்புறம் நேதாஜிங்கிற பெயரில் வார இதழை நடத்தினாங்க. அடுத்து பார்த்தோம்னா தேவரின் முதல் உரையாடல். இவங்களுடைய பேச்சாற்றல் வந்து அனைவரையும் கவர்ந்தாங்க. பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தாங்க. இவங்க வந்து முதல்ல எங்கே உரையாற்றினாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சாயல்குடிங்கிற ஊரில் விவேகானந்தின் பெருமைங்கிற தலைப்பில் 3 மணி நேரம் வந்து முதல்ல உரையாற்றியிருக்காங்க. முத்துராமலிங்க தேவர் வந்து சாயல்குடிங்கிற ஊரில் விவேகானந்தனின் பெருமைங்கிற தலைப்பில் 3 மணி நேரம் வந்து உரையாற்றினாங்க. அந்த கூட்டத்தில் பார்த்தோம்னாக்கா பெருந்தலைவர் காமராசரும் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராசர் கூறி மகிழ்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்களுடைய தேர்தல் வெற்றிகள். முதல்ல இவங்க வந்து எந்தெந்த ஆண்டு வந்து வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். 1937, 1946, 1952, 1957, 1962. இதில் பார்த்தோம்னா 1930 பார்த்தோம்னா ஒரு தடவை ஜெயிச்சிருப்பாங்க. 1940 பார்த்தோம்னாக்கா ஒரு தடவை ஜெயிச்சிருப்பாங்க.
அடுத்து 1950 பார்த்தோம்னா 2 தடவை வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. 1960 பார்த்தோம்னா 1 தடவை ஜெயிச்சிருப்பாங்க. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம்னாக்கா, 1930 அந்த காலகட்டத்திலையும் 1940 அந்த காலகட்டத்திலையும் பார்த்தோம்னாக்கா அந்த கடைசி 2 டிஜிட்டை கூட்டினோம்னாக்கா 10 வரும். 37 கூட்டினாலும் 10, 46 கூட்டினாலும் 10. இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னாக்கா 1950 அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னாக்கா 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ ஃபஸ்ட்டு 2 போட்டுக்கலாம். 1952 2 போட்டுக்கலாம். அப்போ 1952 அடுத்தடுத்த காலகட்டத்தை பார்த்தோம்னா நார்மலாகவே எலெக்ஷன் எத்தனை தடவை ஒரு தடவை நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 5 வருடங்களுக்கு 1 தடவை நடக்கும். அப்போ 1952 அப்புறம் 1957 1957 அப்புறம் 1962 இந்த காலகட்டத்தில் தான் வந்து முத்துராமலிங்கத்தர் வந்து தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. அவங்களுடைய தேர்தல் வெற்றிகளில் ஃபஸ்ட்டு உள்ள ஆண்டு வந்து 1937 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்னாக்கா ராமநாதபுர அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை இவங்களை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. அந்த எலெக்ஷன் டைமில் பார்த்தோம்னாக்கா லண்டனில் வந்து பாரிஸ்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்தவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா கேடிகே தங்கமணி. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, இந்திய தேர்தலில் வந்து ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களோட வெற்றியையும், அடுத்து வந்து பொப்புளி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட விவி கிரி அவங்களோட வெற்றியையும் தான் நாங்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. 1937 வந்து எலெக்ஷன் நடக்குது, சட்டமன்ற தேர்தல். அதில் பார்த்தோம்னாக்கா ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி இவங்களை எதிர்த்து தான் வந்து தேவர் போட்டிடுறாங்க. அந்த காலகட்டத்தில் லண்டனில் வந்து பாரிஸ்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான் கேடிகே தங்கமணி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களோட வெற்றியையும், பொப்புளி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட விவி கிரி இவங்களோட வெற்றியும் தான் வந்து இந்திய மாணவர்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த காலகட்டம் பார்த்ததும் 1946 போட்டி இல்லாமலே இவங்க வந்து வெற்றி பெற்றாங்க. அடுத்து 1950 காலகட்டத்தில் 2 பார்த்தோமா, 1952 1957 இந்த ஆண்டுகளில் பார்த்தோம்னா சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இது ரெண்டுத்துலேயுமே வந்து தேவர் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா 1962 இப்போ பார்த்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்போ வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியலைனாலும் அவங்க வந்து 1962 வந்து வெற்றி பெற்றாங்க. அவங்க வந்து இறந்தது வந்து 1963 1962 வரைக்கும் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இதுதான் வந்து அவங்க தேர்தல் வெற்றிகள். அடுத்து பார்த்தோம்னா குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. இது என்னன்னாக்கா, ஆங்கில ஆட்சியில் வந்து மக்களை ஒடுக்கிறதுக்காக கொண்டு வந்த சட்டம் வந்து இந்த குற்றப்பரம்பரை சட்டம். அதாவது பிறப்பாலேயே ஒருத்தவங்களை வந்து குற்றவாளியாக கருதுறது தான் வந்து இந்த குற்றப்பரம்பரை சட்டம். இதை நீக்கிறதுக்காக பார்த்தோம்னாக்கா தேவர் வந்து பல போராட்டங்களே நடத்தினாங்க, மக்களை திரட்டி வந்து பல போராட்டங்களே நடத்தினாங்க. 1934 May 12-13 இந்த தேதியில் பார்த்தோம்னா கமுதியில் வந்து இதுக்கு எதிராக மாநாடை நடத்தினாங்க. இவங்களோட தொடர் முயற்சியினால் 1948 வந்து இந்த குற்ற பரம்பரை சட்டம் வந்து நீக்கப்பட்டது. அடுத்து பார்த்தோம்னா ஆலய நுழைவு போராட்டம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்த்தோம்னாக்கா ஒரு சாரார் வந்து செல்றதுக்கு வந்து தடை இருந்துச்சு. அந்த தடையை எதிர்த்து அதே 1939 July 8 எங்கே பார்த்தோம்னாக்கா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து மதுரைக்கு வருகை புரிந்தாங்கன்னு பார்த்தோமா, அதே 1939 July 8 இந்த நாளில் பார்த்தோம்னாக்கா எங்கன்னாக்கா மதுரை வைத்தியநாதர் ஐயர் கோயிலில் நுழைவு போராட்டம் வந்து நடத்த திட்டமிட்டாங்க. அதனை எதிர்த்து பார்த்தோம்னா அர்ச்சகர்கள் வந்து ஆலய பணியை வந்து புறக்கணித்தாங்க. உடனே தேவர் என்ன பண்ணாங்கன்னாக்கா திருச்சுளிங்கிற ஊர்லேருந்து 2 அர்ச்சகர்களை வர வச்சு இந்த போராட்டத்தை வந்து நிறைவு செஞ்சாங்க. அர்ச்சகர்கள்லாம் வந்து அவங்களுடைய பணியை வந்து தொடரலை. அதனால் எங்கேருந்தாக்கா திருச்சுளியிலிருந்து 2 அர்ச்சகரை வர வச்சு இந்த ஆலய நுழைவு போராட்டத்தை வந்து வெற்றி பெற செஞ்சாங்க தேவர். அடுத்து பார்த்தோம்னா ஜமீன் விவசாயிகள் சங்கம். விவசாயிகளோட துயர் துடைக்கிறதுக்காக இந்த சங்கத்தை ஏற்படுத்தினாங்க. ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டாங்க. உழுபவர்களுக்கே நிலம் அப்படின்னு சொன்னாங்க. தமக்கு சொந்தமாக இருந்த 31 சுற்றூர்களில் இருந்த விளை நிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவருக்கே வந்து பங்கிட்டு கொடுத்தாங்க.
அடுத்து பார்த்தோம்னா பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை, இது எங்கன்னு பார்த்தோம்னா கமுதியில். கமுதியில் பார்த்தோம்னாக்கா வியாபாரிகளோட விவசாய உற்பத்தி பொருட்களை வந்து குறைஞ்ச விலைக்கு வாங்கினாங்க. அதனால் வந்து விவசாயிகள்லாம் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதனால தான் வந்து இந்த பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலைங்கிறத ஒன்று உருவாக்கி, கமுதியில் உருவாக்கி விவசாயிகளோட விளைபொருட்களை வந்து உரிய விலைக்கு கிடைக்க செஞ்சாங்க. அடுத்து பார்த்தோம்னா தொழிலாளர் சங்கங்களின் தலைவர். 1938 இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா மதுரையில் வந்து 23 தொழிலாளர் சங்கங்களோட தலைவராக இருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மதுரையில் இருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செஞ்ச தொழிலாளர்களோட உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்தோடு இணைஞ்சு 1938 வந்து போராட்டம் நடத்தினதுக்காக 7 மாதங்கள் வந்து சிறை தண்டனை பெற்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா உழவர்களோட நலன் காக்கிறதுக்காக ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடையும் நடத்துனாங்க. பெண் தொழிலாளர்களுக்கு வந்து மகப்பேறு காலத்தில் ஊதியத்தோட கூடிய விடுப்பு வேணும் அப்படின்ட்டு அறிவிச்சாங்க. அடுத்து பார்த்தோம்னா பெண்களை வந்து தெய்வமாக மதித்து போற்றினவங்க தான் வந்து முத்துராமலிங்க தேவர். இதுக்கு உதாரணமாக பார்த்தோம்னா 1936 1955 இந்த ஆண்டுகளில் 2 முறை வந்து பர்மா சென்றாங்க. பர்மாவில் பார்த்தோம்னா புத்த பிட்ஸுகளில் உயர்ந்தவங்களுக்கு வந்து பெண்கள் வந்து அவங்களோட கூந்தலை விரித்து நடைபாதையாக விரித்து அவங்களுக்கு வந்து வரவேற்பு அளிக்கிறது வழக்கம். தேவர் வந்து பர்மா சென்றிருந்தபோது அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி மரியாதை அளிக்கிறதுக்கு வந்து முன் வந்தாங்க. அப்போ வந்து இவங்க வந்து வேணான்ட்டாங்க. இது வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்துகிறதா இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வந்து தேவர் வந்து ஏற்க மறுத்துட்டாங்க. அடுத்து வந்து இவங்களுடைய சிறை வாழ்க்கை பார்த்தோம்னாக்கா எங்கெங்கே சிறை தண்டனை அனுபவித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதுனால கைது செய்யப்பட்டு அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் இந்த சிறைகள்லாம் வந்து இவங்க வந்து சிறை வைக்கப்பட்டாங்க. 2 உலக போர் சமயத்தில் பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் உள்ள தாமோங்கிற சிறையில் அடைக்கப்பட்டு 2 உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க விடுவிக்கப்பட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா இவங்க வந்து திருமணமே செஞ்சுக்கல. பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தாங்க. இத்தகைய பெருமை வாய்ந்த தேவர் வந்து அவங்களோட 55 வயசில் 30/10/1963 வந்து இறந்தாங்க. திருமணமே செய்து கொள்ளலை. பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கல. இவங்க வந்து தன்னுடைய 55 வயதில் 30/10 இவங்களுடைய பிறப்பு இறப்பு ரெண்டும் பார்த்தோம்னாக்கா ஒரே தேதி தான், 30/10. இவங்களுடைய பிறந்த ஆண்டு வந்து 1908, இறந்தது வந்து 1963. தேங்க்யூ.